யோ ராமியா சார், வீடு நல்லா பெருசாக இருக்கியா? ஆமாம் சார், முதலாளி பழைய பேப்பர்லாம் வாங்கி பெரிய மில்லுக்கு கொடுத்து இப்படி வீடு கட்டி பணக்கார ஆயிட்டார். யோ, ஃபர்ஸ்டே சொல்லிருக்க வேண்டியது தானே. யோ, ஸ்கிரிப்ட்னு சொல்லி எழுதி வச்சிருக்க குப்பியத்தை வந்து போட்டு நம்ம துட்டாக்கிருக்கலாம்ல. அதெல்லாம் பெரிய பொக்கிஷம். ஆமா, சோழ மகாராஜா பொதிச்சு வச்சதை தோண்டியத வந்து வச்சிருக்காரு பொக்கிஷமா. ஒரு சீன வாய செத்தனாடி மூடிக்கிட்டு வரியா? மூஞ்சியை பத்தியா பண்ணுக்கு கண்ணு வச்சு கண்ணாடி போட்ட மாதிரி. ஏன் உங்க மூஞ்சி மட்டும் எப்படி இருக்கா? கரகி போன ரொட்டிய அம்மாவாசையில பார்த்த மாதிரி இருக்கு. போ போ, தமிழகத்துக்கிட்ட தார்மராவா பேசுற நீ? ரொம்ப நாள் ஆளு காணும். உட்காருங்க உட்காருங்க முதலாளி. சார் வந்து சினிமால பெரிய டைரக்டர். டைரக்டர் அதெல்லாம் ஒண்ணு, உட்காருங்க உட்காருங்க. சரி சரி. மேடம் கேமரா உமன். வணக்கம். வணக்கம். செகண்ட் வைஃப். யோ, அசிங்கமா செகண்ட் வைஃப்ன்ற? லிவிங் டுகெதர். என்ன சார் இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கீங்க? ஐயோ, அது என் பேர் இல்லைங்க, என் பேர் ராகப்பன். சினிமாவுக்காக ரணகுப்தான் ஒரு சீரியஸான சீன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பெரிஞ்சு ஊரை சுத்தி பாக்குறதுக்கு ஒரு யங் கப்பல் வந்திருந்தாங்க. இவங்க லைவா வீடியோ கேமராவில படமாக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பெரிஞ்சு ஊர் மேல தலைகீழா தொங்கிக்கிட்டே ஒரு ஷாட் எடுத்தாங்க. நான் பதறி ஓடி போய் டோன்ட் ஹேங் ஆன் த பால், யூ ஆர் டேக்கிங் டூ மச் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு அமெரிக்கன் இங்கிலீஷில் சொன்னேன். இவங்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டு, கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் வாழ்க்கையே ரிஸ்க் தான் சார் அப்படின்னு தூய தமிழில் சொன்னாங்க. எனக்கு அப்படியே மேலெல்லாம் வேர்த்து போச்சு, விடபடனே ஆடி போச்சு. உடனே கூட்டிக்கிட்டு வந்து கேமரா ஒன்றா கிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்ன ஒரு பெரிய ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லி கூட்டு வந்தார். இது வரைக்கும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் வச்சிருக்காரு. எனக்கு பேய்கள் மேல அதீத ஈடுபாடும் நம்பிக்கையும் வந்து பேய் சப்ஜெக்டா எடுக்க ஆரம்பிச்சேன். சார், இதெல்லாம் உங்க வீட்டுல வச்சே பேசிருக்கலாமே, இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. வந்த விஷயத்தை சொல்லுங்க. அது வந்து முதலாளி, டப்பிங் படம் ஒன்று ஓன் ரிலீஸ் பண்ணாங்க. சரி, அதில் 30-40 லட்சம் ரூபா லாஸ் ஆயிடுச்சு. சரி, நான் சொல்லட்டுங்களா? நான் சொல்லவா? நீ சொன்னியன்னா அந்த ஜப்பான் படத்தை தமிழில் டப் பண்ணேன். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஏன் அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறான்னு தெரியாமே ரெண்டு பேரும் வந்து அடித்தானுங்க. தியேட்டருக்கு வந்த 4 பேரும் உழுந்தடிச்சு ஓடினானுங்க. அதில் ஒருத்தன் ஆப்ரேட்டர் 40 லட்சம் ரூபா கடன். சிரிக்காதீங்க சார். நீங்கள் சார் நான் என்ன பண்ணு சொல்லுங்க. முதலாளி, அடுத்து தமிழ்ல நேரா ஒரு படம் பண்றாங்க. சரி, சொந்தமா ஒரு வீடு வச்சிருக்காங்க. சரி, அதை வச்சுக்கிட்டு 25 லட்சம் ரூபா பணம் கேக்குறாங்க. சரி, விட்டதை பிடிக்கணும் இல்ல, இருக்கிறது மொத்தமா போயிடுச்சுன்னா சீனாவிலையும் சனி இருக்குங்கிறது ஒன்ன பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாய் மூடிட்டு பேசாம இது கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுல நீங்க கலியுக கர்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குமாஸ்தா சொன்னது எல்லாம் கரெக்ட் தாங்க. நான் முன்னாடி பைனான்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தேன், இப்ப கொடுக்கறதில்ல. என் சம்சாரம் வந்ததுலேருந்து பிசினஸ் எல்லாம் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. இப்போ உங்க பிசினஸ் எல்லாமே லாபத்துல இருக்குமே. அமோகமா இருக்கு. பொம்பளைங்க நடத்தின எல்லா பிசினஸும் வெற்றி தான். டைரக்டர் வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு. என்ன லுக்கு! இவங்க மட்டும் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தாங்கன்னா பெரிய ஹீரோயின் ஆயிருப்பாங்க. Such a beautiful face cut. என்ன கூத்து அதே டயலாக்! காஃபி குடிங்க. சார், என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு சொல்கிறேன். சரிங்க. சினிமாவுக்குனா என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. நல்லா கலந்துக்கோங்க, கலந்துக்கிட்டு சொல்லுங்கள். சரி, சினிமாங்கிறது நல்ல தொழில் தானே, கரெக்டாக பண்ணால் நல்ல தொழில்.
உழைப்பால் உயர்ந்த உங்களை மாதிரி ஒரு உத்தமரை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைந்த செல்வத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் நீங்க என்னைக்கும் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்க சந்தோஷம் சொல்லுங்க. வரமா வரமையா வாங்க. என்னம்மா அம்மா மைனும் டிவி பாக்குறீங்களா? குழந்தை தூங்கிட்டு இருக்கு. சரி சரி சரி. இவன் உங்ககிட்ட விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏம்மா இப்போ வந்துட்டு போனார்ல அந்த டைரக்டர், பெரிய டைரக்டர், உன்னை பார்த்தோன்னே பெரிய நடிகாவேன்னு சொன்னாரு. இவர் என்ன பெரிய டைரக்டர், நான் காலேஜ் படிக்கும்போதே என்னை படத்தில் நடிக்கிறியான்னு கேட்டாங்க. நான் ஆசைப்பட்டேன், எங்கள் அப்பா அம்மா தான் வேண்டான்ட்டாங்க. அட உன் வாழ்க்கையில் நடிகாகணும்னு ஆசைப்பட்டியா? என்ன லுக்கு, நீ ஆசைப்பட்டன்னு இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லலையம்மா. அதுக்கு தான் உங்களை பார்த்தேன். அப்போ இவன் யாருடைய ஆசை? வேற வழி இல்லாமல் தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்ச. உன் அழகண்ணன் அறிவண்ணன் எங்கள் அம்மா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச. அப்புறம் சரி ஆஃபீஸ் புறப்படுறேன், உங்களை அப்புறம் வந்து பார்த்துக்குறேன். கணக்கு பத்மஜா கல்யாண ஆனால இருந்து இது வரைக்கும் என்ன எதுவுமே கேட்டது இல்லையா? சரிங்க. சின்ன வயசுல ஒரு ஹீரோயினியா நடிக்கணும்னு ஆசையா? அந்த டைரக்டர் வச்சு நிறைவேற்றிட்டானே, முதல்ல அந்த டைரக்டர் வர சொல்லியா. முதலாளி என்ன உரிமை பாக்குற? முதலாளி நீங்க எதை தொட்டாலும் பொண்ணாகும், தைரியமா எடுங்க முதலாளி. சார் திடீர்னு வர சொன்னீங்களா? இல்லை சார், நீங்க வீட்டை வச்சு படம் பண்ண போறதா சொன்னீங்க. ஆமாங்க. அந்த படத்தை நான் பண்ணிட்டா சார்? சார் என்ன சார் சொல்றீங்க? இல்லை சார், என் மனைவி வச்சு ஒரு படம் எடுக்க முடியுமா? என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு ஆசை? சார் எனக்கு கல்யாணம் ஆனது என் மனைவி ஆசையா என்கிட்ட இது வரைக்கும் ஒன்றும் கேட்டதும் இல்லை, கேட்கவும் மாட்டேன். நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவர் சின்ன வயசுலேயே அவருக்கு ஹீரோனியா நடிக்கணும்னு ஆசையா, அதை பேச்சோட பேச்சா சொல்லிட்டா. சரிங்க. அவளோட சின்ன வயசு ஆசையை கூட நிறைவேற்றலைன்னா இவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சு என்ன சார் பிரயோஜனம்? இது ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. சரி சார், ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணால் எவ்வளோ சார் செலவாகும்? சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணுன்னாலும் இப்போ சம்பளம்லாம் நிறையா இருக்கு, எவ்வளோ குறைச்சி குறைச்சி வச்சாலும் ஒரு 50 லட்சம். அவ்வளோ தானே சார்? உடனே என் மனைவி கதையை ரெடி பண்ணுங்க. சரிங்க, ஆரம்பிச்சிருங்க. சரிங்க, எல்லா பணமும் நான் தரேன். சரிங்க. இது உங்க மனைவியே அந்த வேலைக்கார பையன் கதை? ஓ ஆமா சார், யூ ஆர் கரெக்ட். ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட் இருக்கு சார். சரி சார், ரொம்ப நல்ல டீசென்டான கதை சார். அது குடும்பத்தோட பார்க்கலாம். எதிர்பாராதது அல்லது நம் கையில் இல்லை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கேன் சார். இதுல எந்த டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை வச்சிடலாம் சார். யோ கணக்கு பிள்ளை எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு, இந்த மாதிரி எதுவும் வந்ததில்ல சார். மேடம் இருந்தாங்கன்னா இப்பவே கதையை சொல்லிட்டுங்களா? நான் தான் சொன்னேன் சார், அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஐயோ, அவங்க வரட்டும் 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 சார், வரட்டும். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இப்போ போயிருங்க. போயிட்டு சாயங்காலமாக நீங்களாக வர்ற மாதிரி வாங்க. சரிங்க. கதையை சொல்லி அப்படியே அசத்திடுங்க. பண்ணிடுறேன் சார். சார் நம்ம பேசின விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிய வேணாம் சார். சார் ஏன்னா அவள் கொஞ்சம் விவரமானவ சார், ரொம்ப கோபம் அடிக்கடி வரும் சார். எந்த ஒய்ஃபுக்கு தான் சார் கோபம் வர்றாரு? இவளுக்கெல்லாம் வருஷத்துக்கு 2 தடவை தான் சார் கோபம் வரும். ஒரு தடவை வந்தால் 6 மாதம் இருக்கும் சார். இப்போ பரவாயில்ல சார், ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு வருஷத்துக்கு ஒரே தடவை தான் சார் வரும், ஒரு தடவை வந்தால் 1 வருஷம் இருக்கும் சார். சரி சார், நாங்கள் போயிட்டு வரோம். வரேன் சார், வரேன் சார்.